இப்போ கபாலி வரப்போகுது, எல்லோரும் அந்த கபாலி ஃபீவரில் இருக்கோம். எங்கே பா திரும்பினாலும் கபாலி பற்றி தான் பேச்சு. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக இருக்கேன், எந்த ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. எடுத்தால் கபாலி டிக்கெட் தான் கேட்குறாங்க. உங்களோட ஃப்ரெண்டு தானே ப்ரொடியூசர் தானு சார், வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு. அந்தளவு இருக்கிற கபாலியோட எக்ஸ்பெக்டேஷனில் இப்போ ரஜின் சாரை பற்றி பேச சொல்லி டிவியில் கேட்குறாங்க. எனக்கு அவரை பற்றி சொல்கிற அளவுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனாலும் அவர் கூட ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன். அது வந்து முத்துங்கிற படம் வந்து பண்ணேன். அது வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த படம். முத முதல்ல அவர் நானும் கே எஸ் ரவிக்குமார் சாரும் போய் மீட் பண்ணும்போது கதை கேட்டார், சொன்னோம், கதையை கேட்டார். அது கேட்டு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் காலையில் ராத்திரியும் அந்த படத்துக்கு வந்து டிஸ்கஷனுக்கு நானும் போவேன். நானும் டைரக்டரும் காலைல போனோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வருவார், ரமேஷ் கண்ணா. இப்போ நாங்கள் 3 பேரும் போனோன்னா நைட்டு வரைக்கும் அங்கே ரெயின் சார் வீட்டில் தான் இருப்போம். கதை ரெடி பண்ணி அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் கிளம்புவோம். அப்படி முத்து படம் வந்து ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாமல் தான் வேலை பார்த்துக்கிருந்தோம். அப்புறம் தான் ஒரு நாள் சொன்னார், கலைப்பிள்ளி தானும் இருப்பார் ப்ரொடியூசர் அப்படின்னாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. திருப்பி அடுத்த நாள் வந்து திருப்பி ஃபோன் பண்ணி, தானு சார் இல்லை, இப்போ கிட்டான சூழ்நிலைனால இவர் கவிதாலயத்தில் தான் பண்ணுறோம், நம்ம வந்து கவிதாலயில் நீ போய் புஷ்பம் இடத்தை மீட் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் நானும் டைரக்டரும் போய் கவிதாலயில் போய் புஷ்பம் இடத்தை மீட் பண்ணோம். மீட் பண்ண உடனே எனக்கு ஒரு அட்வான்ஸு ரவிக்குமார் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படத்தோட இவ்வளோ நாள் செலவானதெல்லாம் கவிதாலயில் போய் வாங்கிக்க சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி செட்டில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் ஓப்பனிங் ஷெடியூலே மைசூரில் தான் இருந்தது. 60-70 நாள் அங்கே மைசூரில் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு சாங் வந்து கேரளாவில் போயிட்டோம், குழுவாளிலேங்கிற ஒரு சாங்கு. அப்புறம் மிச்சூரில் எல்லாமே சென்னையில் சாங் செட்டு போட்டு தான் எடுத்தோம். அப்படி ஒரு கிக்கேறது சாங் நடக்கும்போது தான் அவருக்கு தெரியாமே அவரோட பர்த்டே அன்னைக்காக நாங்கள் வந்து ஒரு டேபிள் அளவுக்கு ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து வச்சு கேக்கெல்லாம் வெட்டி, அப்போ ஒரு நடிகர் விஜய் கூட வந்து விஷ் பண்ணிட்டு போனார். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அவரோட கூட பழகினதில் எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, இப்போவும் பெரிய சூப்பர் ஸ்டாரோட தான் நம்ம பழகிறோமாங்கிறது நமக்கே டவுட் ஆயிரும். அவ்வளோ சிம்பிளாக இருப்பார். அதனால தான் அவரோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து நானும் எப்போவும் நினைப்பேன். முத்து படத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி எத்தனை ஒன்று டிவியில் பார்த்தாலும் ஒரு பாஷா மாதிரி எத்தனை ஒன்று பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் அந்த படத்தில் வந்து. அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு 30 நாள் அந்த இதில் ஷூட் பண்ணோம். ஒரு வீட்டில் டிராவங்கூர் பங்களான்னு ஒரு வீட்டில் அந்த வீடு போஸ்டில் அங்கே தான் எடுத்தோம். அப்புறம் சுற்றி சுற்றி வந்து இங்கே சாங்கு செட்டு போட்டு எடுத்தோம், கிக் ஏறுத சாங்கு செட்டு. அப்படி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்க பம்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் உடனே ரிலீஸுக்கு ஆகி ஒரு 3-4 நாள் கழித்து ரஜின் சார் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அப்போ நான் அதுக்கு அடுத்த படம் எங்களுக்கு பரம்பரைன்னு ஒரு படம் இப்போ ஆரம்பிச்சிட்டோம், ரவிக்குமார் சாரோட வாசன் ஹவுஸில் ஷூட்டிங் நடந்துக்கிறது, கொஞ்சம் வந்துட்டு போங்களேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு போனேன். நான் நாளைக்கு எதுக்கு வெளியே ஹிமாலயமோ ஐயோ போகிறேன்னு சொன்னார். அதனால இருந்தால் வச்சுங்க, ஒரு கவர் வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணான்னே கம்பல் பண்ணி பேக்கெட்டில் வச்சார். அது வெளியில் வந்து திறந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகை இருந்தது. அது நான் படத்தில் வாங்கின சம்பளத்தோட ஒரு 4 மடங்கு ஜாஸ்தி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோ தங்கமான மனசு அவருக்கு. எல்லாருமே அப்படி எல்லோரும் கொடுக்குறத இந்த கைக்கு கொடுக்குற அந்த கைக்கு தெரியப்படாங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அவர் அப்படி பண்ணார். அதுக்கப்புறம் வந்து நான் தயாரிப்பாளாயிட்டேன். அப்போ மேனேஜராக இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகிட்டேன். காதலா காதல படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ காதலா காதல ரிலீஸ் ஆன பிறகு நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு படையப்பா வந்து ரஜினி சாரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதனால படையப்பாவுக்கு வந்து என்னை வந்து கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ண சொல்லி கேட்டாங்க. கே அதே டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார், எங்கள் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அசிஸ்டண்டாக இருக்க காலத்துலேருந்து அவரோட எல்லா படம் நான் தான் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அதனால என்னை வந்து கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட படையப்பா படம் ரஜின் சார் ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் ப்ரொடியூசர் மாதிரி தான் செட்டில் இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அந்த முடிவுக்கு ஓகேன்னு வர் ரஜின் சார் அந்தளவு வச்சுக்கினார் படையப்பாளர். அப்படி படையப்பா ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் இதே மைசூரில் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் சென்னையில் செட்டு போட்டு எடுத்தது. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த படம் வந்து இப்போ முதல் பிரதி பார்த்தோம் நாங்கன்னா ரஜின் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் யார் வைரமுத்து, ஏ ரஹ்மான் எல்லாரும் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவ்வளோ பெரிய படமாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணிங்கன்னு எல்லாருக்கும் கையெல்லாம் கொடுத்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்தினார்.
அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே நீ கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எங்கிருங்க ஒரு படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லோரும் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னாரு. நான் சொன்னேன், எல்லாம் எனக்கு மைண்ட்லேயே இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நேரில் வரேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பண்ணால் எடுத்து எல்லாத்தையும் எழுதி கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லோருதும் எழுதி கொடுத்தேன் என்ன சம்பளங்கிறது. எல்லாருக்கும் அந்த சம்பளம் என்ன சம்பளம், இப்போ எடிட்டர் வந்து ஒரு உதாரணத்துக்கு 100,000 ரூபா வாங்குறாருன்னா இன்னொரு 100,000 ரூபா எக்ஸ்ட்ரா, இது மாதிரி இப்போ எல்லா டெக்னீஷியனுக்கும் அப்படியே டபுள் டபுள் சம்பளம். அது படம் இன்னும் ரிலீஸே ஆகலை, படம் நீங்கள் முதல் பிரதி பார்த்த பிறகு அன்னைக்கு ராத்திரி சொல்கிறாரு. இது அந்தளவு ஒரு மனசுன்னு சொல்லுவாங்கள்ல அவருக்கு. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த நடிகையெல்லாம் நடிகர் நடிக லிஸ்ட் எல்லாம் கொடுனாரு. எல்லாம் மைண்டில் இருந்து எல்லாத்தையும் ரம்யா கிருஷ்ணன், பொன்னம்பலம் இப்படி இருந்தவங்க எல்லாம், மனுசுவலிகான் பொன்னம்பலம் இல்லை மனுசுவலிகான், அதில் நடித்த நடிகர்கள் லிஸ்ட் எல்லாத்தையும் எழுத சொன்னார். எல்லாருக்கும் எழுதிட்டு இல்லை அப்பா அன்னைக்கு ரம்யா கிருஷ்ணனுக்கு நம்ம பேசின வந்து ஏதோ 4.5 லேக் 5 லேக் தான் பேசியிருந்தோம், அப்படியே டபுள் மடங்கு கொடுக்க சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லா நடிகர் நடிகை அத்தனை பேருக்குமே பேசினதை விட டபுள் டபுள் அமௌண்ட் சம்பளம் கொடுக்க சொன்னார். அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்தோம். கொடுத்து எல்லாருமே அந்த படைய இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பினா அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்தோம் அந்த படத்தில். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கே தெரியுமே படையப்பா எவ்வளோ பெரிய ஹிட்டு, என்ன சூப்பராக இருந்ததுன்னு. நிச்சயமாக அது படையப்பாவட்டும் முத்துவாகட்டும் பாஷாவட்டும் எல்லா ரெக்கார்டையும் உடச்சி கபாலி வந்து நிச்சயமாக பெரிய ஹிட்டாகனு எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை. நிச்சயமாக இந்த எக்ஸ்பெக்டேஷனில் கபாலி வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைச்சிரும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை.